ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் ஃபுட்ஸ். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, 6 கேஜில ஒரு கேட்ஃபிஷ் மாட்டினது. இப்போ நாம அதை போன்லெஸ் பண்ணி சில்லி போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து நம்ம ஸ்கின் அவுட் பண்ணுவோம்ல, அது மாதிரி நம்ம வந்து ஒரு அணமீனுக்கு வந்து ஸ்கின் அவுட் பண்ண போறோம். வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம் வீடியோல. நாம மாட்ட மாட்டேங்குது, ரொம்ப பெருசா இது செவ்ல. இது மாதிரி ஆட்டுக்கு கட்டுற மாதிரி நம்ம சவுலில் போட்டு கட்டுறதான், கட்டி ஆட்டு தொங்க வர்ற மாதிரி மரத்தில் தொங்க விட்றலாம். வாங்க இன்னும் கீழே. ஸோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து இந்த மீன் வந்து ஸ்கின் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஈஸியாக தான் இருக்கும், முதல்ல இந்த மாதிரி நீங்கள் அறுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தோல் பார்த்தீங்கன்னா கையால் வச்சு நம்மளால் இழுக்க முடியாது, கட்டிங் பிளேட் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீ சொல்ல வர பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், தோல் ஸ்னேக்கிறாங்க.
இப்போ நம்மளோட பீஸ் கறியை மட்டும் நம்ம தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறது தான். திருப்ப அனமேலிருந்து கறி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பீஸ் பீஸா சில்லி சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். சில்லி பீஸ் மாதிரி நாம வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. வாங்க கழுவிக்கலாம், வாஷ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் கட் பண்ணி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து உப்பு, அது வந்து மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு லெமனு, சிக்கன் மிக்ஸ் பண்ணிக்க போட்டுக்கலாம். சிக்கனா ஃபிஷ்ஷா? ஃபிஷ்ஷா சார், இல்லை சிக்கன் மாதிரியே இருக்குதுல்ல அதான் சிக்கன். அப்புறம் எங்களுக்கு முக்கிய மீன் தான், கொழுப்பு இல்லை, அது மசாலா பார்த்தா போச்சுன்னா மணி கொழுப்பு வருதுடா. சுத்தமா நல்ல எண்ணெய் செக்கலான் சுத்தமா நல்ல எண்ணெய் கன்சி பாத்தீங்கன்னா சோள மாவுல வந்து நம்ம புரட்டி இந்த போடலாம். பா
வேறு சொல்கிற உள்ள நல்லா வாங்க வேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு கேட் ஃபிஷ் புளி பாக்குது மைனஸ் பிளஸ் டேஸ்ட் பண்ணலாம் மீன் போலஸ் மீன் தான் செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தலையம் ஃப்ரை பண்ணோம் டெக்கரேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு ஹெட் கேட்ஃபிஷ் ஹெட் கேட்ஃபிஷ் நேரபோன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்